இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லை என கூறி பயணிகள் நள்ளிரவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வார விடுமுறை மற்றும் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு கிளாம்பாக்கத்திலிருந்து நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு நாள்தோறும் இயக்கக்கூடிய பேருந்துகளோடு கூடுதலாக 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் நேற்று இரவு போதிய பேருந்து வசதிகள் இல்லாத காரணத்தினால் மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் பல மணி நேரமாக பேருந்திற்காக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் முதியவர்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் மிகுந்த சிரமங்களுக்கு ஆளாகினர். நீண்ட நேரம் காத்திருந்தும் பேருந்துகள் வரவில்லை என கூறி கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் GST சாலையில் 20 நிமிடங்களுக்கு மேல் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உருவானது. மணி 9 மணிக்கு வந்தேன், எல்லா பஸ்ஸும் ரிசர்வேஷன் ஆச்சிருந்தாங்க. நாங்கள் ரிசர்வேஷன் பண்ணாத ஆளுங்க எங்கே போவாங்க? நாங்கள் எங்கள் ஊர், என்னுடைய ஊர் அறந்தா இங்கே பக்கத்தில் ஆவுடையார் கோவில். நான் என் ஊருக்கு பஸ் கேட்கல, நான் வந்து கேட்கல திருச்சிக்கு பஸ். ஏன்னா முக்கியமான நகரமான இருந்து திருச்சி மட்டும்தான். திருச்சி வந்து நகரத்துக்கு பஸ் இருந்தால் அவன் வீட்டுக்கு அவன் போயிடுவான், மாற்று பஸ் அங்கே இருக்கும், அவங்கவுங்க ஊருக்கு போவாங்க. இங்கே திருச்சி பஸ் ஸ்டாண்டில் திருச்சி பஸ் எதுவுமே இல்லை. ஜெயங்கொண்டம்க்கு அரியலூருக்கு பஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டா அந்த போக்குவரத்து துறையில இருக்கிறவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்க, வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. ஒரு 22-25 மினிட்ஸ் கழிச்சு ரிட்டர்ன் நான் போயிட்டு கேட்கறேன், இதுக்கப்புறம் ஜெயங்கொண்டம்க்கு அரியலூருக்கு பஸ் வராது, நீங்க விருதாச்சலம் போய் மாறி ஏறிக்கோங்க, இல்ல கள்ளக்குறிச்சி போயிட்டு உளுந்தூர் பஸ் உளுந்தூர்ல இறங்கிட்டு உளுந்தூர்பேட்டையில இறங்கிட்டு அங்கிருந்து மாறி போங்கன்னு சொல்றாங்க. நாங்க இப்படி மாறி மாறி போறதுக்கு நாங்க எதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நாங்க எதுக்கு டிக்கெட் எடுக்கணும்? உள்ள போனா எந்த வசதியுமே இல்ல, சாப்பிட எதுவுமே கிடையாது. ஒரு தோசை வெளியே போனா 15 ரூபா, உள்ள போனா 90 ரூபா கேக்குறான். ஒரு தோசை 90 ரூபா கேக்குறான். உள்ள என்ன விஷயம்னா பாத்ரூம் மட்டும்தான், எல்லாம் போய் பாத்ரூம்ல உட்காருங்க, அது மட்டும் தான் நல்லா இருக்கு. உள்ள எதுவுமே உள்ள கிடையாது, எந்த வசதியுமே கிடையாது, தண்ணி கூட கிடையாது. பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட பயணிகளோடு காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதன் பிறகு சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாநகர பேருந்துகளில் பயணிகள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.